ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெஸ்ட் எஜுகேஷன் இருந்து சைக்காலஜி தினமும் பதினைந்து பதினைந்து வினாக்களுக்கான பதில்களும் சேர்த்து பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் வரைக்கும் நம்ம பார்ட் சிக்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் பார்ட் சிக்ஸ் வரைக்கும் தொண்ணூறு கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் முடிச்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்ட் செவன் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டிஆர்பி டிஎன் டெட் சைக்காலஜிக்கான வினாவிடைகள் ஓகே நம்ம இப்ப பார்க்க போலாம் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஒன் கற்பித்தலில் பாடத்தை திட்டமிடுதல் எதற்கு உதவுகிறது கற்பித்தல் பாடத்தை திட்டமிடணும் அதாவது டீச்சர்ஸ்ங்க பாடம் லெசன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிட்டு வந்துடணும் லெசனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரணும் இல்லையா அதுக்கு ஒரு லெசன் பிளான் ப்ரிப்பேர் பண்ணணும் அது எதற்கு உதவுது அப்படின்னு கேக்குறாங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாட சுருக்கம் எழுத ஷார்டா அவங்க என்ன நடத்த போறாங்களோ அதை ஷார்ட்டா எழுதிட்டு வந்துருவாங்க ஷார்ட்டா ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதை பார்த்து ஹெட்டிங்க பார்த்து விளக்கமா நடத்துறதுக்கு உதவுது அப்ப அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆசிரியர் பாட சுருக்கம் எழுத கொஸ்டின் நம்பர் நைன்டி டூ கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்றவர் ராஸ் கல்வியும் தத்துவமும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் அப்படின்னு யார் சொன்னாங்கன்னா ராஸ் அப்படின்றவர் சொல்லியிருக்கார் கொஸ்டின் நம்பர் நைன்டி த்ரீ கல்வியின் பகுதிகள் எனப்படுவது எது கல்வியின் பகுதிகளா எதை சொல்றோம் அப்படின்னா ஆசிரியர் மாணவர் மற்றும் கலைத்திட்டம் இதெல்லாம் சேர்ந்துதான் கல்வியோட ஒரு பகுதியா இருக்குது எல்லாமே கல்வியுடைய ஒரு பகுதி தான் இல்லையா நம்பர் அடுத்த கிராம உதவும் செயற்கைக்கோள் எது கிராம கல்வி மேம்பாட்டிற்கு உதவும் செயற்கைக்கோள் வந்து என்னன்னா எஜு சாட் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எஜு சாட் கொஸ்டின் நம்பர் நைன்டி ஃபைவ் தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எது தற்கால தொழிற்கல்விக்கு முதன் முதலாக பரிந்துரை செய்த கல்விக்குழு எதுனா ஹண்டர் கல்விக்குழு தான் கொஸ்டின் நம்பர் நைன்டி சிக்ஸ் தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள பயன்படும் முறை எது தன்னை பற்றி தானே அறிந்து கொள்ள பயன்படும் முறை அகநோக்கு முறை ஆன்சர் முறை கொஸ்டின் நம்பர் நைன்டி செவன் தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய உதவும் முறை எது தேர்வு அடைவு சோதனையில் நுண்ணறிவின் பங்கை பற்றி ஆராய உதவும் முறை பரிசோதனை முறை ஆன்சர் பாத்தீங்கன்னா பரிசோதனை முறை கொஸ்டின் நம்பர் நைன்டி எயிட் மன செயல்களின் மையம் எது மன செயல்களின் மையம் பெருமூளை ஆன்சர் பாத்தீங்கன்னா பெருமூளை மன செயல்களின் மையம் பெருமூளை கொஸ்டின் நம்பர் நைன்டி நைன் கார் பியர்சனின் ஆய்வு எதனுடன் தொடர்புடையது கார் பியர்சனின் ஆய்வு மரபு நிலையுடன் தொடர்புடையது கார் பியர்சனின் ஆய்வு எதனுடைய தொடர்புடையது மரபு நிலையுடன் தொடர்புடையது கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் கார் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் எது கார்ல் பியர்சன் மேற்கொண்ட ஆய்வு பொருள் எது குடும்பம் அதாவது கார்ல் பியர்சன் ஆய்வு மரபு மரபு நிலையை பற்றி தானே ஆய்வு மேற்கொள்றாரு அவர் எதை எந்த ஒரு பொருள் போது இந்த இடத்துல பொருளை வந்து மரபு நிலையை ஆராயறதை விட உயிரினத்தை தான் மரபு நிலை ஆராய முடியும் இல்லையா அந்த இடத்துல பொருள்ன்றது இந்த இடத்துல என்னன்னு அர்த்தம் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் குடும்பத்துல இருக்கிற ஃபேமிலி அவங்களுடைய சந்ததி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து அவங்க மரபு நிலைய ஆராயிறாரு கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணம் எது வாழ்க்கையில் சிறப்பாக வெற்றி பெறுவதற்கு உதவும் உளவியல் காரணி நுண்ணறிவு ஆன்சர் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் டூ மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் மரபின் முக்கியத்துவம் பற்றிய ஆராய்ச்சியை மேற்கொண்டவர் யார்னா கால்டன் ஆன்சர் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ கோபம் மகிழ்ச்சி கவலை பயம் இவை எதனால் செய்யப்படும் செயல்கள் ஆன்சர் மனவெழுச்சி வளர்ச்சி மனவெழுச்சி வளர்ச்சி அடைகிறதுனாலதான் இதெல்லாம் நமக்கு வருது மனவெழுச்சி கோபம்ன்றது மனவகிழ்ச்சி மகிழ்ச்சின்றது ஒரு மனமகிழ்ச்சி கவலை பயம் அதெல்லாம் வந்து என்னது அழுகை அதெல்லாம் மனவெழுச்சி அப்ப இந்த என்னது என்ன செயல்கள்னா மனவெழுச்சி வளர்ச்சியினுடைய செயல்கள் நம்பர் காரணமாக அமைவது என்ன மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது உடலியல் தேவைகள் மனவெழுச்சிக்கு காரணமாக அமைவது என்னது உடலியல் தேவைகள் கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் மரபு பண்புகளில் முழு ஒற்றுமையுடைய இரட்டையர்கள் யார் இருப்பாங்கன்னா ஒரு கரு இரட்டையர்கள் ஒரு கரு ரெட்டையர்கள் தான் முழுவதும் ஒற்றுமையா இருப்பாங்க அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கும் அவங்க செயல்கள் ஒரே மாதிரியா இருக்கும் அதெல்லாம் அதான் ஒரு கரு ரெட்டையர்கள் ஒரு கருவில் ரெண்டு பேர் பிறக்கிறாங்களே தான் ஒரு கரு ரெட்டையர்கள் தேங்க்யூ அடுத்த பார்ட் எயிட்ல நம்ம பார்க்கலாம்